السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். புண்ணியம் பூத்து குலுங்குகின்ற புனித ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிற இந்த பாக்கியமான நாட்களில், பகல் காலங்களில் ஃபர்தான கடமையான நோன்பை நோற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவர்களாக, அவனுக்கு உகந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்பது சொர்க்க வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம். நரகம் இழுத்து மூடப்பட்டுவிட்ட ஒரு காலம். ஷைத்தான் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எந்த அளவிற்கு பாக்கியமான காரியங்களை, நல்ல அமல்களை செய்து கொள்ள முடியுமோ நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐஸ் கட்டி உருகுவதைப் போல நாட்கள் உருகி கொண்டிருக்கிறது, கரைத்து கொண்டிருக்கிறது. ரமலான் வந்தது தெரியும், ஆனால் அது போய்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே பொன்னான நேரங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு, இனிமேலாவது இதில் நாம் ஒரு நிமிடத்தையும் வீணாக்கிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு, மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு மூமின்களாகிய நமக்கு இருக்கிறது. வாய்ப்புகள் என்பது திரும்ப திரும்ப வருவதில்லை. எனவே கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். யார் இந்த ரமலான் மாதத்திலே இருப்பார்களோ, ஹயாத்தோடு இருப்பார்களோ, ஆரோக்கியத்தோடு இருப்பார்களோ, நோன்பு பிடிப்பதற்கான அந்த தகுதியோடு இருப்பார்களோ, அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். முஸ்லிமான எல்லா ஆண் பெண்கள் மீதும் வயதிற்கு வந்த அக்கல் போதும் இருக்கின்ற எல்லா ஆண் பெண்கள் மீதும் நோன்பு வைப்பது கடமை. முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது நோன்பு வைப்பது கடமை இல்லை. ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் எப்பொழுது வருகிறார்களோ அப்பிருந்து நோன்பு வைப்பது அவர்கள் மீதும் கடமையாகி விடுகிறது.
வயதுக்கு வராத சிறுவன் அவன் மீது நோன்பு கடமை இல்லை. ஆனால் நோன்பு நேரத்தில், நோன்பு காலத்தில், எந்த நாளில் அவர் வயதுக்கு வருகிறாரோ அன்றிலிருந்து அவருக்கும் நோன்பு வைப்பது கடமையாகி விடுகிறது. ஆனாலும் கூட சிறுவர்கள், சிறுமிகள், வயதுக்கு வராதவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை என்றாலும் கூட நாம் அவர்களை நோன்பு வைத்து பழக்க வேண்டும். அப்படி ஒரு பயிற்சி முஸ்லிம்களிடத்தில் தொண்டு தொட்டு இருந்து வருகிறது. நம்முடைய இல்லங்களில் நம்முடைய சிறு பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நோன்பு வைப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். சகரங்கு என்னை எழுப்ப வேண்டும் என்று தங்களது தாயிடத்தில் அவர்கள் கண்டிப்பான குரலில் அவர்கள் சொல்வதை நாம் கேட்டு ஆனந்தம் அடைகிறோம் இல்லையா? வயதுக்கு வரவில்லை, சிறுவர், சிறுவியாக இருக்கிறார், எப்பொழுதும் தின்பண்டங்களை தின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பருவத்தில் சதாவும் எதையாவது ஒன்றை குறித்து கொண்டிருக்கிற அந்த குழந்தை பருவத்தில் பகல் முழுவதும் அறவே சாப்பிடவே கூடாது, தண்ணீரும் குடிக்கக்கூடாது, பண்டம் சாப்பிட முடியாது, சாக்லேட் சாப்பிட முடியாது என்று தெரிந்தும் நானும் நோன்பு வைப்பேன் என்று அடம்பிடிக்கக்கூடிய முஸ்லீம் சிறார்களை நாம் பெருமையோடு எண்ணி பார்க்கிறோம். இதுதான் நோன்பினுடைய அதிசயம். நோன்பு அவர்களையும் கூட நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆசையை, ஆவலை ஏற்படுத்தி விடுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆஷுராவுடைய நோன்பிலேயே நாங்கள் குழந்தைகளை நோன்பு வைத்து பழக்குவோம். கடமை இல்லை என்றாலும் கூட பயிற்சிக்காக வேண்டி நோன்பு வைக்க வற்புறுத்துவோம் என்பதல்ல, நோன்பு வைக்க வைத்து அவர்களுக்கு பசி வந்துவிடக்கூடாது அல்லது பசியில் ஏதாவது கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுத்து விளையாட்டிலே கவனத்தை நாங்கள் திருப்பி விடுவோம், அப்படியே நோன்பு நோக்க நாங்கள் அவர்களை பழக்குவோம் என்று சொல்கிறார்கள். அந்த பாரம்பரியம் இப்பொழுதும் எங்கேயும் தொடர்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். அதை நாம் தொடர வேண்டும். தொழுகையும் அப்படித்தான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்லுவார்கள். இப்பொழுதே நாம் பழக்கி விட்டால் பிறகு எனக்கு நோன்பு வச்சா ஒத்துக்கலங்க, நோன்பு வச்சா ஒத்துக்காது, உடம்பு தாங்காது என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போய்விடும். அது பழகிவிடும், இயல்பாக ஆகிவிடும், உடம்போடு அது ஒன்றித்து விடும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க தவறிவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லா, எல்லா முஸ்லிமான ஆண் பெண் மீது நோன்பு கடமை. இந்த ரமதானுடைய மாதத்தில் எந்த காரணமும் இல்லாமல், எந்த நியாயமும் இல்லாமல், சரியத்தில் சில காரணங்கள் இருக்கிறது, தற்காலிகமாக விடுவதற்கு சில காரியங்கள், சில காரணங்கள் இருக்கிறது. அறிவு இல்லை, போதம் இல்லை, பைத்தியமாக இருக்கிறான்னா அவனுக்கு கடமையே இல்லை. வயதுக்கு வரலன்னு சொன்னால் அவனுக்கு கடமையே இல்லை. என்றாலும் கூட சில பேருக்கு கடமையாக ஆகியும் கூட சில தற்காலிக காரணத்தினால அப்போதைக்கு நோன்பு வைப்பது கடமை இல்லாமல் இருக்கும். பயணத்தில் இருக்கிறார், அல்லது அவருக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார், அல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் மாத பீரியடுடைய காலத்தில் இருக்கிறார்கள், அல்லது குழந்தை பிரசவித்து அந்த காலத்திலே அவர்கள் வசிக்கிறார்கள் என்றால் தற்காலிகமாக அப்போதைக்கு அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை இல்லை. ஆனால் அந்த தங்கடம் நீங்கிவிட்டால், அந்த காரணம் விலகிவிட்டால் திரும்ப அதை கதா செய்வது அவசியம் என்று மார்க்கம் சொல்கிறது. பெண்கள் சுத்தமில்லாமல் இருக்கிற காலத்தில் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் அந்த தொழுகையை கதா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் நோன்பை விட்டால் விட வேண்டும், அப்படி விட்டால் அதை கதா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. இப்படி காரணங்கள் இருந்து நோன்பை விழுவதற்கு, அப்போதைக்கு விழுவதற்கு அனுமதி இருக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல், சரியத்தை அனுமதித்த எந்த ஒரு சலுகையும் இல்லாமல், நியாயமே இல்லாமல் யாராவது நோன்பை விட்டால் அது பெரிய பாவம், அது பெருங்குற்றம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய ஈமானிலே சந்தேகப்பட வேண்டி வரும் என்று பெருமக்கள் எச்சரிக்கிறார். காரணமே இல்லாமல் நோன்பை விட்டு நீ ரமதான் அல்லாத காலத்தில்
நீ நோ காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரமலான் என்பது ஒரு பொற்காலம். இந்த காலத்தில் செய்ய வேண்டியதை இந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும். நோன்பு என்பது மற்ற காலத்திலையும் பிடிக்கலாம், ஆனால் நஃபிலான நோன்பாக இருக்கும். ஃபர்தான நோன்பு என்பது, ரமலானுடைய நோன்பு என்பது ரமலானில் தான் பிடிக்க முடியும். ரமலான் அல்லாத காலத்தில் நீங்கள் கலா செய்தால் அது ரமலானுடைய பவர் அதற்கு வராது. எனவே காரணமே இல்லாமல் ரமலானிலே ஒரு நாள் நோன்பை நோற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணமே இல்லாமல் ஒரு நாள் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பாரமாக அவன் காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இந்த ரமலானுடைய காலம் எவ்வளவு புண்ணியமானது, கிடைப்பதற்கரிய ஒரு பொற்காலம். எனவே இந்த காலத்தில் காரணமே இல்லாமல் நோன்பை விடுவதற்கு நாம் எண்ணிக்கூட பார்க்கக்கூடாது. நம்ம மீது அது கடமை என்பதை உணர்ந்து இருக்கிறோம். பெரும்பாலானோர் அதை செய்து வருகிறார்கள். நாம் ஒரு சில பேர் அதில் கவனக்குறைவாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் அவர்களிடத்திலே வலியுறுத்தி கேட்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பொதுவாக காலம் கடந்து செய்கிற எந்த ஒன்றும் பலனை தராது. ஒரு நாள் நோன்பை விட்டுட்டு காலம் எல்லாம் நோன்பு நோட்டா கூட ஈடாகாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இந்த காலத்திற்கு என்ன பவர், இந்த காலத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த காலத்தினுடைய புனிதம் என்ன, என்னுடைய பரக்கத் என்ன? திரும்பி வராது. இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கங்க. இளமை திரும்ப வருமா? வராது. அந்த இளமையான அந்த காலத்திலே நாம் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு என்ஜாய் பண்ணக்கூடிய சில காரியங்களை நாம் செய்தோம், அந்த இளமை நம்மை விட்டும் கடந்து போன பிறகு முதுமை வந்த பிறகு அது படுத்துகிற பாட்டை, முதுமைப்படுத்துகிற பாட்டை சொல்வதற்கு கூட இளமை திரும்ப வராது. அரபு கவிஞன் பாடுவான், அலா லைத ஷபாப யஊது, ஐயோ வாலிபம் திரும்ப வேண்டுமே, அப்படி திரும்பினால் முதுமை இப்பொழுது என்னை படுத்தி கொண்டிருக்கிற இந்த பாட்டை நான் அதற்கு சொல்லுவேன் என்று அவன் பாடுகிறான். பாடத்தான் முடியும், வேதனைப்படத்தான் முடியும். இளமை போனால் திரும்ப வராது. வயது போனால் கரந்தவாள் மடுபுகா, கருவாடு மீனாகாதா, மீனாகா, கருவாடு மீனாகாது. கடந்து போன நிமிடங்கள் திரும்பி வராது, கடந்து போன காலம் திரும்ப வராது. எனவே ரமலானுடைய மாதம் அது போனால் போனது தான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பாக்கியமாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி மௌத்துக்கு பிறகு துன்யாவில் திரும்ப வர முடியாது, அமல் செய்யக்கூடிய இந்த நேரம், இந்த காலம் பொற்காலம். மௌத்தான பிறகு, மனிதன் மரணித்த பிறகு அவன் ஆதங்கப்படுவானா? அவன் எதை ஆதங்கப்படுவான்? இப்பொழுது துன்யா துன்யா என்று ஆளாய் பறக்கின்றான், அல்லல் படுகிறான், பேராசை கொண்டு அதை தேடுகிறான், அதை அடைவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறான், நேரத்தையும் காலத்தையும் அதனை கணிக்கின்றான், தன் ஆரோக்கியத்தையும் கூட அதற்காக வேண்டி இழந்து விடுகிறான். ஆனால் இறந்து விட்ட பிறகு முழு துன்யாவும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முழு மலேசியா அல்ல, முழு உலகமும் அல்ல, முழு பிரபஞ்சம். அப்படின்னா எவ்வளவு பிரபஞ்சம்? இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது! இந்த முழு பிரபஞ்சமும் அதிலே உள்ளதும் அவனுக்கு கிடைத்தால் கூட அவனுக்கு அது பெருசாக தெரியாதாம். ரெண்டரை காலத்து தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்குவான் அவன் தாய், வருத்தப்படுவான். அந்த ரெண்டரை காலத்து தொழுவதற்கு லட்சக்கணக்கான நிமிடங்கள் நம்மிடத்திலே இருந்தது, ஆனால் அதை நாம் வீணாக்கிவிட்டோம். போனது போன பிறகு நாம் கை செய்த பற்றி பிரயோஜனம் இல்லை. எனவே மௌத்து நெருங்கிவிட்டால், நேரம் முடிந்து விட்டால் ஒன்ஸ் டைம் கேட்க முடியாது. சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுறப்பேன்னு கேட்க முடியாது. ஒரு ரெண்டரைக்காய் தொழுதுகிறேன் கேட்க முடியாது. சரி எங்கள்ட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் தர்மம் பண்ணிக்கிறேன் கேட்கவே முடியாது. உலகியாஹு நப்சன் இதா ஜா அஜருஹா, அதனுடைய தவணை வந்து விட்டால் கொஞ்சம் கூட பிற்படுத்தப்பட மாட்டார்கள். ஆனால் அவன் ஆசைப்படுவான், பிற்படுத்தினான் லௌலா கர்த்தனி இல அஜலின் கரீபு ஃபாசத்தகா, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தா இந்த இருக்கிற சொத்துல ஒரு பெரும் பகுதியை, ஒரு சின்ன பகுதியை நான் சதக்கா பண்ணிட்டு வந்துடுறேனேம்பா.
அல்லாஹ் சொல்லிவிட்டான் கிடையாது, நோ சான்ஸ், கிடைக்கவே கிடைக்காது. எனவே இருக்கிற இந்த காலத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துவது நம்ம மீது கட்டாயம், கடமை. எனவே நோன்பு நோக்கிற நாம் நோன்பு சம்பந்தமான கடமையை உணர்ந்து அந்த நோன்பை பிடித்திருக்கிற நாம் சில விஷயங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்புல பிரதானமான விஷயம் ரெண்டு, ஒன்று சஹர் வைக்கிறது, ரெண்டாவது நோன்பு திறக்கிறது. சஹர் வைக்கிறது இருக்குத, அது இஸ்லாத்தில் தனிச்சிறப்புக்குரிய ஒரு இபாதத், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வெறும் சாப்பிட்றது என்று விளங்கக்கூடாது, அது ஒரு இபாதத். சஹர் நேரத்தில் எழுந்து அந்த நேரத்தில் சாப்பிடுவது அது ஒரு வணக்கம், அது ஒரு வழிபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத். எனவே படுக்கும் பொழுதே சாப்பிட்டு படுத்தலாமா நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இவன் வந்து சாதாரணமாக செல்லை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். செல்லை பார்த்துக்கிட்டே இருந்து தூங்குறதுக்கு எப்படி ஆயிடுது, மணி ஒன்று ஆயிடுது. ஒரு மணிக்கு பிறகு படுக்கும் பொழுது இனிமேல் சரு கேட்டுக்கணுமா, இப்பவே சாப்பிட்டு சரு வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் சரு என்பது இரவை மூன்று பகுதியாக பிரித்தால் அதில் டூ தேர்டு போன பிறகு கடைசி ஒன் தேர்டு இருக்கும் பாருங்க, அப்போ தான் அது ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் நாம் சாப்பிடுவது தான் சுன்னத். அந்த நேரத்தில் சாப்பிடும் பொழுதுதான் சஹரனுடைய அந்த இபாதத் நமக்கு கிடைக்கும், அந்த சஹரனுடைய பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து மகரிப் வந்து நீங்கள் வந்து 6:22 வச்சுக்கோங்க, ஃபஜ்ர் வந்து 7:22 மகரிப் பாங்க சொல்கிறாங்க, ஃபஜ்ர் வந்து 6:00 வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இருக்குது. இதை மூணாக பிரிச்சோன்னு சொன்னால் 4:20 வருது இல்லையா. கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான், இப்போதைய நேரத்தில் மலேசியாவுடைய கணக்குப்படி 3 மணிக்கு பிறகு தான் சஹருடைய அந்த வேலை ஆரம்பமாகிறது. எனவே அந்த நேரத்தில் எழுந்து சாப்பிடணும். அந்த 3 மணிக்கு தொடக்கம் தானே தவிர, அதுலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க சஹரை பிற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிற்படுத்துன்னு சொன்னால் சஹருடைய கடைசி நேரம் வரைக்கும் அதை சாப்பிடணும். ஒரு 3 மணிக்கு சஹருடைய நேரம் வந்துட்டாலும் கூட 4 மணிக்கு சாப்பிடாம 5 மணிக்கு சாப்பிடணும். சஹரை பிற்படுத்தணும் என்று சொல்லும் பொழுது சஹர் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு இருக்க கூடாது. 3 மணிக்கு சாப்பிடாம 4 மணிக்கு சாப்பிடாம 5 மணிக்கு சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அதுக்கு 5:30க்குள்ள முடிச்சிடணும். அப்படியே கொஞ்சம் லேட்டானா சஹர் முடிவு நேரம் எப்போ இருங்க, 5:50 இல்லையா, அல்லது 5:55. இந்த பாங்கனுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. அதானுக்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடி சஹர் முடிஞ்சு போகுது, சஹர் நேரம், அதோடு நிறுத்திருங்க. சில பேர் சில மேதாவித்தனமாக சில பேர் ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடலாம்ல, பாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம்ல, குரானில் இருக்குல்ல, அது யாருக்கு தெரியாது குரானில் இருக்கிறது. எல்லா இமாம்களும் நமக்கு நேரங்களை வகுத்து கொடுத்தவர்கள், சஹர் முடிவு என்று ஒரு நேரத்தை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள் இல்லையா. எல்லா மதுகளையும் எல்லா நாடுகளிலும் அது இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் தெரியாம நமக்கு மட்டும் தெரிந்து விட்டதா ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடலாமேன்ட்டு. நம்ம இது ரொம்ப உஷாராக இருக்கணும். பகல் காலத்தில் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கலாம், அது வீணாக்கிடக்கூடாது. சஹர் என்பது ஃபஜ்ருடைய உதயம் என்று ஒரு காலை உதயம், அந்த காலை உதயம் வரைக்கும் சாப்பிடலாம் தான் குரானில் இருக்குது. ஆனால் கரெக்டாக உதயமாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா, இது யாருக்கு தெரியும். பாலைவனத்தில் இருக்கிற பொழுது அடிவானம் நம்முடைய பார்வையில் இருக்கிற பொழுது பார்க்கலாம் ஃபஜ்ர் உதயம் ஆயிடுச்சா இல்லைன்னு கண்ணால் பார்க்க முடியும். அல்லது கடற்கரையில் நாம் இருக்கிறோம், கடற்கரையில் இருக்கும் பொழுது ஃபஜ்ர் அடிவானத்தில் தான் உதயமாகும். முதல்ல உதயமாகி அப்படியே அது அப்புறம் மறைஞ்சிடும், அது பொய்யான ஃபஜ்ர். ரெண்டாவது ஒரு உதயம் ஏற்படுகிறது, அந்த உதயம் ஒரு வெளி ஒரு ஒரு கீற்று, அது வெளியே வந்து அதற்கு பிறகு அது வெள்ளை தான், அதுக்கு பிறகு அது மறையாது, அப்படியே பரவிக்கிட்டே வந்துடும். அதுதான் உண்மையான ஃபஜ்ர் சாதிக். அந்த ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகறத வேணுமானா நீங்கள் பாலைவனத்தில் அல்லது கடற்கரையில் அந்த அடிவானத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகற வரைக்கும் சாப்பிடலாம். அதுவும் உதயமாகறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிடணும், ஒரு செகண்ட் முன்னாடி நிப்பாட்டிடணும். உதயம் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடணும். ஆனால் நாம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம், நம்ம உட்காந்துருக்கிறது வானமே தெரியாது. வானமே தெரியாத 4 சுவற்றுக்குள்ளே அமர்ந்திருக்கிறோம். கணக்கு நம்ம நம்மகிட்ட இருக்கிறது கணக்கு தான்,
துல்லியமான கணக்காக இருந்தாலும் கூட நிமிடங்கள் வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா அதானுடைய நேரத்தை நிர்ணயித்த பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் பாங்கு என்பது வக்துக்கு பிறகுதான் சொல்லணும், அதான் என்பது நேரம் வந்த பிறகுதான் சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா ஃபஜ்ருடைய உதயம் வந்த உடனே பாங்கு நேரத்தை குறிக்க மாட்டாங்க, சில நிமிடங்களுக்கு தள்ளி போடுவாங்க. இப்ப நீங்க பாங்கு சொல்றத முதல் நாள் பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம், பிலால் சாப்பிட்டீங்கன்னா யதார்த்தத்தில் யதார்த்தத்தில் ஃபஜ்ர் உதயம் ஆயிடும். சில நிமிடங்கள் தள்ளித்தான் பாங்கை சொல்றாரு, அப்படித்தான் நேரம் குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப ஃபஜ்ர் உதயமான பிறகு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நோம்பு அவ்வளவுதான், அல்லாஹ் பாதாகும். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பிலால் என்ன செய்வாரு, மணி பார்ப்பாரு, இப்படிதான் பார்ப்பாரு. எத்தனையோ பேருக்கு இப்படித்தானே பாக்குறாங்க, அது சரியா பாக்குறாரா இல்லையா அவருடைய பார்வையில எப்படி தெரியுது அப்படிதான் பார்க்க சொல்லுவாரு. அதுலயும் மணியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நேரத்தை காட்டுது, எல்லா மணியும் ஒரே நேரத்தையா காட்டுது, ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நேரத்தை காட்டுது. மூணு வாட்ச் இருக்குன்னா மூணு வாட்சும் மூணு நேரத்தை காமிக்குது. எந்த மணியை பார்த்து அவர் பார்க்க சொல்லுவாரு, ஏதோ ஒரு மணியை பார்த்து பார்க்க சொல்லுவாரு. உண்மையிலேயே சரியான நேரமாக அது இருக்கணுங்கிறது ஒண்ணு இல்லை, பல வகையான குழப்பங்கள் இருக்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் கருத்தில் கொண்டுதான் ஃபுக்கஹாக்கள் இமாம்கள் பேணுதலை அடிப்படையாக கொண்டு ஒரு பத்து நிமிடத்தை முன்னாடி நமக்கு சஹர் முடிவாக நமக்கு அறிவித்தாங்கன்னு சொன்னா, நம்ம வேதம் பேசிக்கொண்டு வேதாந்தம் பேசிக்கொண்டு மெத்தப்படித்த மேதாவிகள் மாதிரி குரான் அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோம்பை வீணாக்கி விடக்கூடாது. அந்த குழப்பவாதிகளுடைய அந்த சொல்லை தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீர்கள். உங்கள் நோம்பை ஹராபாக்க வந்தவர்கள் என்பதை பொதுவாக நம்முடைய இபாதத்தையெல்லாம் கெடுக்க வந்தவர்கள், அவர்கள் இவ்வாதத்தையே இல்லாமலாக்க வந்தவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக சஹரு உணவு என்பது கண்டிப்பாக வாஜிபில்லை என்றாலும் கூட அது சுன்னத்தானது. தசஹரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், சஹரு உண்ணுங்கள், ஃபைன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த நேரத்தில் சாப்பிட்டாதான் பரக்கத்து, நீங்க மற்ற நேரத்தில் சாப்பிட்டா அந்த பரக்கத்து வராது. எனவே அந்த பரக்கத்து வேணுமானா அந்த நேரத்தில் சாப்பிடணும். ரெண்டாவது சஹரு என்பது அதுதான் முஸ்லிம்களுடைய தனி அடையாளம். நோன்பு என்பது மற்ற மதங்களையும் விரதம் என்ற பெயரில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை விரதம் நம்முடைய இந்து சகோதரர்கள் பிடிப்பார்கள், இன்னும் பல விரதங்கள் இருக்கிறது அவங்களிடத்துல. நம்மளிடத்துல மௌன விரதம் கிடையாது, நம்முடைய நோன்பு தான் இருக்கிறது. ஆனால் மற்ற சமூகம் கிறிஸ்தவர்களுடைய நோன்பாக இருந்தாலும் சரி, மற்ற சமூகத்தை சார்ந்த பிற மதத்தை சார்ந்தவருடைய நோன்புக்கு நம்முடைய நோன்புக்கு என்ன தனித்த வித்தியாசம் அடையாளம் என சஹர் சாப்பிட்றது தான், வேற எந்த சமயத்தவர்களும் சஹர் சாப்பிட்றது இல்லை. எனவே சஹர் சாப்பிடுவது என்பது நம்முடைய தனித்த அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த நேரத்திலே எழுந்து சஹர் உணவை உண்ண வேண்டும். எனவே முன்னாடியே சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னு சொன்னா நோன்பு வேணா கூடியிடலாம், ஆனா அந்த நேரத்தினுடைய சுண்ணத்து கிடைக்காது, அந்த சஹரு உணவனுடைய பறக்கத்து கிடைக்காது. கிடைக்கணுமானா அந்த நேரத்தில் எழுந்து சாப்பிட வேண்டும். அதை இந்த நோன்பு நேரத்தில் தவற விட்டு விடாதீர்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொள்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும், நீத்து வைக்க வேண்டும், எல்லாமே நீத்து வைக்கணும். சாதாரணமாக வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் படுப்பாங்க, அப்படியே படுத்துடக்கூடாது, சுபு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சஹர் வச்சுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு படுக்கணும், அப்படியே படுத்தாலும் எழுந்து ஃபஜ்ர் தொழுதுக்குண்டான ஏற்பாடோடு படுக்கணும். அப்போ என்ன செய்யறதுன்னு சொன்னால் சஹர் வச்சுட்டு நீயத்தை வைப்பாங்க, சஹர் வச்சுட்டு நீயத்து தலையில துண்டுலாம் போட்டு ஒரு நீயத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது, அது தவறானது. சஹர் நீயத்தை வைத்த பிறகும் கூட நேரம் இருந்தால் சாப்பிடலாம், சஹர் முடிவு நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம். நீங்கள் உதாரணமாக 4 மணிக்கு சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு 4:30 சாப்பிட்றீங்க, ஏன் 4:45 சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீயத்தும் வச்சுட்டீங்க, 4:50 தான் சஹர் முடியுதுன்னா ஒரு மாத்திரை சாப்பிட மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு தண்ணி குடித்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்கன்னா சாப்பிடலாம், சஹர் முடியலல்ல. நீயத்தை வச்ச பிறகு சாப்பிடக்கூடாதுன்னு எந்த மசராவிலையும் எந்த மதவிலையும் இல்லை. நம்ம தராவியிலேயே வித்திற்கு பிறகு நீயத்து சொல்லி கொடுத்துட்றோம், அதுக்கு பிறகு சாப்பிடத்தானே செய்கிறோம், அதே மாதிரி தான் அந்த நீயத்தும். எனவே நீயத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாதுங்கிற கணக்கை நம்ம மறந்துடணும். சஹருடைய உணவு கடைசி நேரம் வரைக்கும் ஃபஜ்ர் பாங்கு சொல்ல வரைக்கும் சாப்பிடணுங்கிறத தயவு செய்து விட்டுருங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், ஜெயது கொண்டு சாப்பிட்டு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்,
நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் உணவு சஹர் சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தோம். அப்ப அனஸ் இப்னு மாலிக் கேக்குறாங்க, ஜெயித இடத்துல நீங்க சாப்பிட்டதற்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. அல்ல கவனிங்க, ஹதீஸ்ல வந்த விஷயம். அப்ப அவங்க சொல்றாங்க, பாங்க சொல்ல வரைக்கும் சாப்பிடலான்னு சொல்லக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கவனிக்கணும். அனஸ் இப்னு மாலிக் கேக்குறாங்க, ஜெயித இடத்துல சஹர் சாப்பிட்டு தொலை வந்தோம் சொல்றீங்களே, நீங்க சஹர் சாப்பிட்டதற்கும் நீங்க தொலை வந்தது அந்த தொழுகையுடைய ஃபஜ்ருடைய அந்த நேரத்திற்கும் எவ்வளவு இடைவெளி இருந்தது? ஒரு 50 ஆயத்தில் ஓதக்கூடிய அளவுக்கு இடைவெளி இருந்தது என்று ஜெயித ரலியல்லாஹு சொல்கிறார்கள் என்றால், அப்போ வாங்கி சொல்றதுக்கு 50 ஆயத்து ஓதத்துக்கு முன்னாடியே சஹர் உணவு சாப்பிட்டு முடிச்சதுங்கிறது அந்த ஹதீஸ்ல இருந்து. குரானை நம்ம எப்படி வழங்கணும்? குரான் யாருக்கு இறங்கியது? யாருக்குங்க இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நமக்கு தான் இறங்குச்சு. ஆனா யாரின் மீது இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது இறங்கியது. அவங்க தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அவங்க தான் என்ன செய்யறாங்க, 50 ஆயத்து ஓதக்கூடிய அளவுக்கு இடைவெளி நேர அவகாசத்தை கொடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்படின்னா நாம் அதை ஃபாலோ பண்ணணுமே தவிர, குரான் மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு வாங்க சொன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சில பேரை இன்னும் அதை விட அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். வாங்க சொன்ன பிறகு கூட ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும், அதுக்கு பிறகு உரிச்சு போடுற ஆட்களும் உண்டு. அந்த நோம்புக்கு எது என்ன? வாங்க சொன்ன பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாங்க சொன்ன வரைக்கும் சாப்பிட்றதே நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது, வாங்க சொன்ன பிறகு சாப்பிட்டா அந்த நோன்பு, அது நோன்பு இல்ல, வேஸ்டா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம பிடிக்கிற நோன்பு பயனுள்ள நோன்பாக, நம்முடைய கடமை நிறைவேறக்கூடிய நோன்பாக இருக்கணுமானா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் நிப்பாட்டுறது அது பேணுதலானது என்பதை இந்த நல்ல நேரத்துல விளக்கிக்கணும். சில பேருக்கு சகர் நேரத்தை எடுத்து சாப்பிடறதுக்கு எங்களுக்கு முடியல, தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சஹரில் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் நிறைய வயிறு முட்டை சாப்பிடணும், மூக்கு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. சஹரு நேரத்தில் ஏதாவது சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஹதீஸ்லேயும் அப்படி தான் வந்திருக்குது, குறைந்தபட்ச பேருத்தமெல்லாம் சாப்பிடலாம்ல, ஹதீஸில் வந்திருக்குது சிறந்த சஹர் உணவு பேருத்தப்படம். எனவே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான மூடு இல்லை, வயிறில் இடம் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தினுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி குறைந்தபட்சம் பேருத்தம்பட என்ன செய்யுங்க, சாப்பிட்டுட்டு நீங்க சஹர் வைங்க. குறைந்தபட்சம் அது இல்லாட்ட கூட தண்ணியாவது குடிச்சிட்டு என்ன செய்யுங்க. ஆக அந்த நேரத்தில் எதையாவது ஒன்று சாப்பிடணும் அல்லது ஏதாவது ஒன்று குடிக்கணும். அப்படி செய்தால் சுன்னத்தும் நமக்கு கிடைத்து விடும், அந்த பறக்கத்தும் நமக்கு உண்டாகிவிடும், பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டு விடக்கூடாது. நோன்பு நேரத்தில் சஹரு கண்டிப்பாக எழுந்திருக்கிறோம்ல, கண்டிப்பாக எழுந்திருப்போம், பெரும்பாலும் எழுந்திருக்கிறோம். அப்போ தஹஜ்ஜத்துடைய நேரம், அது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் வானத்தில் இறங்கி வந்து என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்குற நேரம். நாம அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன வேணும் கேளுங்கப்பா என்று நம்மளிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு நேரம், துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். துவா கபூல் ஆகக்கூடிய அந்த நேரத்தில், மற்ற நேரத்தில் நமக்கு சஹர் தஹஜ்ஜத்தில் நம்ம தொடரலை, ஏன்னா தூங்கிட்டேன், எழுந்திருக்க முடியல உஸ்தாத் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக சஹரில் நம்ம என்ன செய்கிறோம், எழுந்திருக்கிறோம். அந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லோரும் தஹஜ்ஜத்துவதையும் விட்டுவிடக்கூடாது, அந்த நேரத்தில் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடக்கூடாது. சாப்பிட்டு உடனே மறந்து விடாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட பிறகோ தஹஜ்ஜத் தொழுங்க, அதில் கேட்க வேண்டிய துவாக்களை எல்லாம் கேளுங்க, அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நமக்கு எத்தனை தேவைகள் இருக்கிறது, எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது. பெருமக்கள் அந்த நேரத்திற்காக வேண்டி துவாவை தள்ளி வச்சிருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், எங்களுக்காக எங்களுடைய பிழைகளை பொறுப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள், யா அபா நஸ்தஃகிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்தீன் என்று சொன்ன பொழுது, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்யப்பா நான் இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொல்லல, சௌஃபு அஸ்தஃகிர் லக்கும், இப்போ நான் செய்ய மாட்டேன் பின்னாடி செய்யறேன்னு. அது என்ன இப்பும் செய்ய மாட்டேன் பின்னாடி செய்கிறேன், தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அவங்க நினைத்தது, அவர்கள் மனசில் வைத்து சொன்னது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில். அந்த நேரத்தில் துவா செய்தால் கபூலாகும். நபிமார்களாக இருந்தாலும் கூட நேரம், அந்த நேரம் முக்கியமானது. அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் துவா கேட்க வேண்டும். எனவே அந்த நேரத்தை நம்ம வீணாக ஆக்கிவிடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் தஹஜ்ஜத்துட வேண்டும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் நாம் துவா கேட்க வேண்டும். எனவே அந்த நேரம் பொன்னான நேரம், பொன் விளையும் நேரம். அந்த நேரத்தை வீணாக்கி விடாமல், மற்ற நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுறோமோ இல்லையோ,
மற்ற நேரத்துல நம்ம முழிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த சருக்காக கண்டிப்பா நம்ம முழிக்கிறோமா இல்லையா அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். இதுல இன்னொரு செய்தியும் இருக்குதுங்க, மனுஷனால முடியாததுன்னு ஒண்ணு இல்லை. தொடக்கூடிய பெருமக்கள் எங்க தொழுதா என்னன்னு கேட்டா எந்திக்க முடியல, எடுத்திருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் அப்படி சொல்றதை கேட்டிருக்கோம்ல, பார்த்துருக்கோம்ல, நோம்புல சகருக்கு எப்படி எழுந்தீங்க, எழுந்தீங்கல்ல, எழுந்திருக்கிறோமா இல்லையா நோம்பு காலத்துல சகருக்கு, எழுந்திருக்கிறோமா இல்லையா, சாப்பிட்றோமா இல்லையா, அப்ப எழுந்திருக்க முடியுதுல. அப்ப என்ன டெக்னிக் நீங்க கையாண்டீங்க, அதே டெக்னிக்கை மற்ற காலத்திலையும் கையாளலாமே. முடியாதுன்னு ஒண்ணு இல்லைங்க, முடியும் நினைச்சா முடியும். மனிதனால எதுவும் முடியாது என்று சொல்லவே முடியாது. நான் பாருங்க, நிறைய பேர் புகை பிடிக்கிற பழக்கங்கள் இருக்குது, அதுவும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, புகை பிடித்தால் அது பல வகையான வியாதி வரும், கேன்சர் வரும். அந்த சிகரெட் பாக்கெட்டையே என்ன வியாதி வருங்கிறத முதல்ல எழுத்துல போட்டாங்க, இப்ப படத்திலேயே போட்டிருக்கான் என்ன மாதிரியான வியாதி வரும்னு சொல்லி. அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறான், அதை பார்த்துக்கிட்டே ஃபூ ஃபூன் அதுலேயே ஊதி 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 குடிக்கிறான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா டாக்டர்களே குடிக்கிறாங்க, அதை சொல்லக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய டாக்டர்களே குடிக்கிறாங்க. கேட்டா முடியல உஸ்தாத், பழகிட்டேன், நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கறேன், நோம்பு நேரத்தை விட்டோமா இல்லையா, பகல்ல போய் நோம்பு விட்டுடும்ல, முடிஞ்சுதா இல்லையா, இப்ப முடிஞ்சது ஏன் மற்ற நேரத்தை முடியாது. நோன்பு என்பது நினைத்தால் எதுவும் முடியும், முடியாது என்று ஒன்றும் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகிறது. எனவே புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடுங்கள், தஹஜ்ஜத் எழுந்திருப்பதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள், இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.